Hello friends, welcome back to the Sony Vlogs. In this video, we will talk about this. We will add a dosa recipe. நீங்க அடை தோசை செய்றீங்கனா இன்னைக்கு நைட்டே நீங்க ஊற போட்டுட்டு காலையில எடுத்து நீங்க இத அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு மாவு ரெடி பண்ணிக்கோங்க फ्रेंड्स பாத்தீங்கனா இது நல்லா ஊறிச்சு இந்த இதெல்லாம்மே பாருங்க நல்லா ஊறிச்சு இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இது நல்லா ஊறிட்டேன்னு நான் அரிசியையும் சேர்த்து தான் போட்டுர்க்கேன் फ्रेंड्स பாருங்க இது நல்லா ஊறிச்சு கடலை பருப்பு எல்லாமே அடுத்ததா கருவேப்பிலை எடுத்துர்க்கேன் சீரகம் எடுத்துர்க்கேன் தேங்காய் வெட்டி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து கியூப் ஷேப்ல வெட்டி வச்சிருக்கேன் அப்புறமா வெள்ளை பூண்டும் எடுத்துர்க்கேன் இது வந்து நம்ம மாவுல இத போட்டு நம்ம அரைக்கணும் ஓகேவா फ्रेंड्स நம்ம இந்த சீரகம் எல்லாம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு தான் இன்னும் நம்ம மாவு ரெடி பண்ண போறோம் நம்ம வந்து வீட்ல தான் ரெடி பண்ண போறோம் அடை தோசை மாவு இப்போ பாத்தீங்கன்னா நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சிட்டு இருக்கேன் நல்லா அரைஞ்சிட்டு இருக்கு பாருங்க இது வந்து நீங்க வந்து வீட்லயே நீங்க பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியும் கூடவே இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும் நீங்க வீட்லயே பண்ணீங்கனா இப்போ நான் இந்த கருவேப்பிலை தேங்காய் அப்புறம் சீரகம் வெள்ளை பூண்டு இத எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன் நீங்க வந்து இந்த மாவு வந்து நீங்க வீட்லயே பண்ணுங்க फ्रेंड्स தயவு செஞ்சு நீங்க கடையில வாங்காதீங்க கடையில வாங்குனீங்களா அது வந்து எப்படி பண்ணுவாங்கங்கறது உங்களுக்கு தெரியாது நீங்க எதை வீட்லயே நீங்க உங்க கண் முன்னாடி நீங்க அரைச்சு நீங்க வீட்ல பண்ணிக்கலாம் ரொம்ப சுத்தமா இருக்கும் ரொம்ப ஹைஜீனிக்கும் கூடவே நீங்க வந்து இது குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த தோசை இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அடை தோசைக்கு மாவு வந்து எப்படி இருக்கணும்னா பரபரண்டா फ्रेंड्स இருக்கணும் நான் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டேன் நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स அடுத்ததா நான் கடாய் வச்சி எண்ணெய் ஊத்தி இருக்கேன் கடுகு லைட்டா போட்டுர்க்கேன் பாருங்க கடுகு லைட்டா வெடிச்சு வந்த உடனே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துறலாம் வெங்காயம் லைட்டா வதங்கி வந்த உடனே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துறலாம் ரெண்டும் நல்லா ஒண்ணு கூட ஒண்ணு சேர்த்து நல்லா வந்த உடனே பாருங்க இந்த தாளிச்சதை வந்து நம்ம மாவுல தான் சேக்க போறோம் அதுவும் மாவுல வந்து உடனே சேத்திர கூடாது நம்ம மாவுல வந்து மல்லி இலை சேக்கணும் फ्रेंड्स கருவேப்பிலை சேத்துறாங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் மல்லியில சேர்த்து நல்லா mix பண்ணிட்டேன் நீங்க தாளிச்சதை ஊத்துறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் தாளிச்சதை ஊத்திட்டேன் உள்ள பாருங்க இதே நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம் இப்போ நான் மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இருக்கேன் பாருங்க அதையும் நல்லா ஒரு mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம தோசை சுட போறோம் அதுக்கு நமக்கு தவா காஞ்சிச்சு பாருங்க இப்போ லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் இப்போ இதல மாவு ஊத்தி தோசை சுட்டறலாம் பாருங்க மாவு லைட்டா வெந்து வந்த உடனே நம்ம மாத்தி போட்டுறலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல ஷேர் பண்ணலனா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல உள்ள bell icon ஐ click பண்ணுங்க அப்பனா தான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு notificationsல வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம oil ஒரு spread கொடுத்துறலாம் பாருங்க फ्रेंड्स நமக்கு அடை தோசை நல்லா ரெடி ஆயிச்சு இது கூடவே பாத்தீங்கன்னா நான் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் இதுக்கு இந்த அடை தோசைக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி சொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற சட்னியை விட இது ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்